ஹாய் மேம், இன்னைக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான நாள். என்ன அப்படின்னா, நம்ம அறிவு கொஞ்சம் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அவர் இப்பதான் குளிச்சுட்டு வந்தாரு. அவனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து அமுதாமா தம்பியோட யாராவது நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்காக போட்டுக்க சொல்லி எடுத்து கொடுத்தது. இருந்தாலும் அவ்வளோ பெரியவங்க இல்லை, அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே அவனுக்கு ஸ்கூலுக்காக ஃபர்ஸ்ட் டேக்கு போட்டு விடலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. அதனால இவனுக்கு வந்து மஞ்சள் வச்சு போடுவோம் எப்போவுமே சட்டையில் புது துணி போடும்போது. ஆனால் லைட்டாக மஞ்சள் வச்சு சாய்ப்பாக்கி போட்டு, அதுவும் வேஷ்டி வேறு வேஷ்டி துண்டு இதை போட்டுட்டு தான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, கிளப்பி விட்டுருவான் அவனை ஃபஸ்ட்டு. வாங்க, உனக்கு ஸ்கூல் போகிறது பிடிக்குமா? ஸ்கூல் போக ஜாலியாக்கியே சொல்லு. ஜாலியா? ஆ, அக்கா ஸ்கூலுக்கு தான் போக போற. உனக்கு பிடிக்குமா சொல்லு, பிடிக்குமா? முச்சுக்கா மோனன்றா இவனை கொண்டு போய். மூச்சா போனன்னு சொல்ல மாட்டான், முச்சுக்கா மோனன்னு சொல்லுவான். ஆனா சொல்லிடுவான், எனக்கே சிரிப்பா வருது இவனை ஸ்கூல்ல கொண்டு போய். ஆனா என்னன்னா, அந்த 2 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்மளே நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில கிளம்பிக்கிட்டு இருக்கோம். போய் ஒரு நாள் 2 நாள் விட்டு பார்ப்போம் என்ன பண்றான்னு சொல்லி. சட்டை கரெக்டா இருக்கு. அதே இந்த சட்டையில லைனிங் துணி வச்சிருக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களை கசகசன் இருக்காது. ஏ, என்ன அழகா இருக்கு உங்களுக்கு. மாமா வந்துட்டாரா? இந்த வேஷ்டி பார்த்தீங்கன்னா, ஒட்டிக்கோ கட்டிக்கோ. அந்த வேஷ்டி ஒட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா? சட்டை பிடிச்சிக்கோங்க. எப்படி பிடிங்க? என்னடா இது, பெரிய மனுஷர் மாதிரியே ரெடி ஆகுறாரு இவரு. இது பரவாயில்லையா குழந்தைங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சாய்ப்பாக்கி இப்படி கட்டுறோம். சூப்பர். ஏன் மடிப்பு எடுத்து போடுற? அப்படி மடிச்சோடு 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 கழுத்துல போடு. கழுத்துலயா? அப்படி போடு, அவ்வளவுதான். கர முன் பக்கம் வரணும். சும்மா போடு, அவ்வளவுதான். ஒரு போஸ் மட்டும் கொடுத்துறான், நல்லா இருப்ப துண்டு அப்புறம் கழட்டி போட்டுருவான். எப்படி இருக்கு சொல்றேன் தம்பிக்கு இந்த வேஸ்ட் சட்டை? பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. தலைய வரைக்கும் வச்சிருக்கேன். பூ வந்து இந்த விஷயம் தானே பண்ண போறோம் அப்படின்றதுனால சும்மா 2 பூ மட்டும் இப்படி வைக்கிறேன். தேங்காய் இந்த செட்டப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறதுலே பெரிய தட்டு இதுதான். அதனால இதுல வந்து நான் பச்சை அரிசி கொட்டிக்கிறேன். நெல்லையும் பண்ணலாம், பச்சை அரிசியிலையும் பண்ணலாம். நான் வந்து பச்சை அரிசியில போடுறேன். ஒரு பெரிய மனுஷத்தான பண்றதா, ஏசியை கட்டிட்டு மைனர் செயின்லாம் போட்டுட்டு சாக்லேட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப இது வந்து நான் அப்படியே எல்லா அரிசியுமே இதுல போட்டுட்டேன். இப்ப அழகாக இங்க இருந்து சூப்பரா இருக்கு பார்க்கவே. இது வந்து எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றது ஒரு விஷயமே எனக்கு தெரியல. பட் இப்ப வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய வெளியில பேசுறதுக்கான இது நிறைய கிடைச்சிருக்கு. அதனால எனக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே தம்பிக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு. அது ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடுமா? அதனால சோ இங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிள்ளையார் சுழி போட்டுட்டு
அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு எழுதிட்டு, அடுத்து வந்து நம்மளுடைய குலதெய்வம் பேர் போற்றி அதாவது துணை அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல வந்து இவர் அம்மா ஆன்னு சொல்லி போட வைக்க போகிறோம். அதை நாங்கள் பண்ண போகிறதில்ல, அண்ணா வராங்க, ஸோ அண்ணா தான் பண்ணி வைக்க போகிறாங்க. அதனால் இப்படி எடுத்து வச்சுருவோம். இங்கே ஒருத்தன் பாருங்க, ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கழட்டி போட்டால் நான் என்ன தான் பண்ணுறது? பிரேஸ்லெட்டை கழுத்தையே ஆகணும்னு கழட்டிட்டு அமைச்சான். அடுத்து கழுத்தை தொட்டு பார்த்தான், செயின் நல்லவேளை சட்டைக்கு வெளியில் இருந்ததுனால தப்பிச்சேன். இப்ப என்ன எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு ஜட்டி முத கொண்டு கலட்டி போட்டுட்டு நிக்கணும். அதானே யார் சொன்னது? பாத்தீங்கன்னா பச்சரிசி போட்டு ரெடியா வச்சிருக்கேன். இங்க பூ, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, இதுல வந்து கொஞ்சம் தேன் எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் சாக்லேட்டு. இது வந்து நம்ம அறிவு கொஞ்சம் படிக்கிறதுக்காக, எழுதுறதுக்காக நோட்டு, ஷார்ப்னர், பென்சிலு, பேனா, ரப்பர் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் சாக்லேட்டு. அங்கே வந்து இது நைவேத்தியம் பண்ணுறதுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். விளக்கு ஏற்றியாச்சு, இன்னும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் வெளியில் போயிட்டான். இப்போ அவனை போய் பிடிச்சிட்டு வரணும். இவங்களெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம்னு தெரியல. சிரிப்பு சிரிப்பாக வருது எனக்கு. எதுக்கு தம்பியை வந்து அண்ணன் மடியில் உட்கார வச்சு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, அண்ணன் வந்து கல்வித்துறையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து ஆரம்பித்து வச்சா ரொம்ப தம்பியோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி சிஸ்டரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர் அவங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கல்வித்துறையை சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால அவங்க மூலியமாக தம்பி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு கிளவராக வருவாங்கிற எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால நாங்கள் வந்து இவங்களை வந்து சூஸ் பண்ணோம். இவன் பாருங்கள், அடம் பிடிக்கிறவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறான், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். வேற ஒன்றும் கிடையாது, அங்கே போய் குப்பரை கொடுத்துட்டு மேயா மேயாங்கிறான். மேயானாக்க வேண்டாம் நடத்த அவன் பாஷையில் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடலாம். வாங்க சாக்லேட் இருக்கனால கம்முன்னு இருக்காப்ல. அண்ணன் பேனா கொடுக்குறாங்க, அதில் எழுதி சொல்லுங்க. அண்ணன் எழுதிட்டு இருந்த பேனா அதில் கொடுங்க. எழுதுங்க. வெரி குட். ஏன் தம்ப சூப்பரா எழுதுறீங்களே. என் கை வாய்க்கல இல்ல. அப்படி குடிங்க. அம்மா அப்பா தொழில் ஐயனார பசி போட்டுருங்க. என் அக்கா நீ எவ்வளவு அழகா எழுதுற. அம்மா அவன் நம்ம நல்லா புடுங்க. அம்மா பாருங்க.
நோக்கி போகுது இந்த பயணம் பிடிச்சிட்டே பிளஸிங் வாங்கிக்கடா மொத்தமா சாக்லேட் நல்லா படிக்கணும் தங்கப்ல சரி அவர் இது அரிசி திங்க தான் உட்கார்ந்து இருக்குங்க அவன் எழுதுற அரிசியே பாயில போட்டான் சாய் தேவ் சூப்பர் சரி நாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு எனக்கு வேற ஒரே சிரிப்பா சாய் தேவ் பேசுறது இதெல்லாம் வச்சு ஆனால் அக்காவும் அண்ணாவும் இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலில் சேர்த்தாலும் அவன் வந்து அந்த பேச்சு சீக்கிரம் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டாக கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கும் பாப்பாக்கும் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருச்சு எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல இதை விட குட்டியாக உள்ள ஒரு சோப்பு டப்பா இருக்குது சூர்யா சார் சொன்ன மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இதை யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஏன்னா தம்பிக்கு ப்ரஷ் வச்சு பல்லு விளக்கும் போது ஆசைப்பட்டு விளக்குனா ரத்தம் வந்துருச்சு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்ல அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அம்மா எறி 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 இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது நான் என்னமோ அதில் இப்போ இங்கே ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும்னு நினச்சேன் ஏ அழகாக இருக்குது சிலிக்கானே சூப்பராக இருக்குது பட்டு இந்த
சூப்பரா இருக்குது. அந்த பிரஷ் வந்து அந்த வாய்க்குள்ளது போட்டு வந்துடலாம்.